ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு ரமணிஸ் ஹிந்தி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னா, விஷாரத் பூர்வாதில் செகண்ட் பேப்பரில் உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் வரும். ஸோ இந்த லெட்டர் ரைட்டிங் 15 மார்க்ஸ். இதில் வரக்கூடிய செகண்ட் லெட்டர் தான் வந்து இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா, சபரி கைடோடே கண்டென்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ க்வெஷ்சன் வந்து சேமாக தான் இருக்க போது, ஆன்சர் ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும்தான் மாறப்போகுது, வேறு வேறு கைடு யூஸ் பண்ணாலும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேர்ட்ஸோட மீனிங் புரிஞ்சு படிக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் எழுதும்போது ஈஸியாகவே இருக்கும். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹிந்தி எக்ஸாம் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டே இருந்தாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லையும் வந்து உடனே வந்து அப்டேட் ஆகும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். விஷாரத் பூர்வாதில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து செகண்ட் லெட்டர் ரைட்டிங். ஃபர்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங்கும் ஃபோர்த் லெட்டரும் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. செகண்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா, பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, மால் மாங்னே கா ஆதேஷ் பத்ர. மால் அப்படின்னா கூட்ஸ், ஓகேங்களா, சாமான்கள். ஸோ மால் கூட்ஸ் வாங்கிறதுக்கான, கேட்குறதுக்கான ஆர்டர் லெட்டர், ஓகேவா? எங்களுக்கு இந்த திங்ஸ்லாம் வேணும், இந்த சாமானெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கான அந்த ஆர்டர் போடுவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கான லெட்டர் வந்து ரைட் பண்ண சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா, சபரி கைடில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் வந்து நான் காமிச்சிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ க்வெஸ்சன் ரீட் பண்ணிக்கலாம். ஹிந்தி புஸ்தக் பிக்ரி கேந்திர நயி தில்லி கி ஓர் சே, அதாவது கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி புஸ்தக் பிக்ரி கேந்திர எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. அந்த கடை சார்பாக லோக் பாரதி பிரகாஷன் இலாஹாபாத்கோ. ஸோ லோக் பாரதி பிரகாஷன் இது எங்கே இருக்குது, இலாஹாபாத்தில் இருக்குது. அவங்களுக்கு புஸ்தகே மங்கானேகா, புக்ஸை கேட்டு, அவங்கக்கிட்ட புக்ஸை கேட்டு ஆதேஷ் தேத்தே உயே, ஆர்டர் பண்ணி பத்திரலிக்கியே, லெட்டர் ரைட் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் ஹிந்தி புஸ்தக் பிக்ரி கேந்திர இந்த கடை சார்பாக வந்து லோக் பாரதி பிரகாஷனுக்கு நீங்கள் வந்து புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க, சரிங்களா? ஸோ எப்போவுமே வந்து நம்மளோட கடை அப்படின்றப்போ, நம்மளோட கம்பெனி நேம், நம்ம கடை அப்படின்றப்போ சென்டரில் நம்மளுடைய கடை அட்ரஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஆன்சரில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன போடுவோன்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் ஹிந்தி புஸ்தக் பிக்ரி கேந்திர, இதை மட்டும் வந்து ரைட் பண்ணிக்கோங்க, ப்ராக்கெட்டில் இருக்கிறது தேவையில்லை. ஸோ கடை பேர் மட்டும் ரைட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அந்த அட்ரஸ் தான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, ரைட் கார்னரில், 4/5B ஆசிஃப் அலி ரோடு நயி தில்லி, அப்புறம் பின்கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ் பின்கோடு இது எல்லாமே வந்து உங்களோட சாய்ஸ் தான், சரிங்களா? ஸோ ஆனால் கடை பேர் வந்து க்வெஷ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் அது எந்த ஊரில் இருக்குது அப்படின்றது க்வெஷ்சனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் போட போகிறீங்க. அடுத்து நெக்ஸ்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபோன் நம்பர் ஃபேக்ஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆப்ஷனல், ஃபோன் நம்பர் ஃபேக்ஸ்லாம் வந்து தேவையில்லை. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயே பாருங்கள், தினாங்க் டேட்டடு, கண்டிப்பாக இது எழுதணும். எந்த ஒரு லெட்டர் வந்து கடை மூலமாகவோ கம்பெனி மூலமாகவோ எழுதும்போது கண்டிப்பாக வந்து லெட்டரோட டேட்டை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புக் வந்து பப்ளிஷ் பண்ணது வந்து ஓல்டு, அதனால வந்து பார்த்திங்கன்னா 31 August 2015 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எழுதும்போது நீங்கள் என்றைக்கு எழுதுறீங்களோ அன்னைக்கு டேட்டை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படியே இதோட லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பத்ராங்க், பத்ராங்க் அப்படின்றது லெட்டர் நம்பர். ஒவ்வொரு கடைக்குமே வந்து லெட்டர் எழுதும்போது ஒரு நம்பர் வந்து இருக்கும், அந்த லெட்டருக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு 3-digit நம்பர் கொடுத்துக்கோங்க, ஸ்லாஷ் போட்டு அது எந்த இயர், இதில் வந்து பார்த்திங்கன்னா 2015 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எழுதும்போது நீங்கள் எந்த இயரில் அதை வந்து ரைட் பண்ணுறீங்களோ அந்த இயர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2022 அப்படின்னா அது வந்து ஸ்லாஷ் போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து 2 address, யாருக்கு எழுத போகிறோமோ அவங்களுடைய அட்ரஸ் வந்து கீழே ரைட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், சர்வஸ்ரீ லோக் பாரதி பிரகாஷன், இது யாருக்கு எழுதணும் அப்படின்றது அவங்க ஆல்ரெடி வந்து க்வெஸ்சன்லேயே கொடுத்துருக்காங்க, லோக் பாரதி பிரகாஷன். ஸோ சர்வஸ்ரீ மீன்ஸ் மரியாதையாக சொல்லும்போது திரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இங்கிலீஷில். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்காக சர்வஸ்ரீ அப்படின்றத மென்ஷன் பண்ணி அந்த கடை பேரை வந்து மென்ஷன் பண்ணும். அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரீட் நேம், 15A மகாத்மா காந்தி மார்க் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. எந்த ஊரில் இருக்குது அப்படின்றத வந்து அவங்களே க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க, எந்த ஊர்னா இலாஹாபாத். ஸோ அதை மட்டும் வந்து இலாஹாபாத் மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஒரு பின்கோட் வந்து கொடுத்துடுங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரம் அண்ட் டூ எழுதுறது. நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த லெட்டர். ஸோ லெட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மென்ஷன் பண்ணுவோம், பிரிய மகோதை, டியர் சார்,
மகோதைனா சார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் லைனில் லெட்டரை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆப்ஸே சவினை நிவேதன் ஹகி, உங்ககிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்னென்னா, கிருப்பியா தயவு செய்து நிம்னலிக்கித் புஸ்தகே, கீழே கொடுத்துருக்கக்கூடிய புக்ஸ். நிம்னலிக்கித் அப்படின்னா கிவன் பிலூ அப்படின்னு அர்த்தம். கீழே கொடுத்துருக்கக்கூடிய புக்ஸ், ரயில்வேக்கே தாயிட்டப்பர், ரயில்வே மூலமாக ட்ரெயின் மூலமாக, சவாரி காடிஸே அதாவது கூட்ஸ் வண்டி. ஸோ ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸை வந்து ஷிப் பண்ணுவாங்க, கொரியர் பண்ணுவாங்க, இல்லை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் சவாரி காடி. கூட்ஸ் ட்ரெயின் மூலமாக 10 September 2015 செப்டம்பர் 10, 2015 பிஜ்வானேகா உச்சித் பிரபந்த கரே, அனுப்புறதுக்கான ஏற்பாடுகளை வந்து எங்களுக்கு செய்யுங்க. ஸோ இவங்க லெட்டர் எழுதுனா 10 நாளைக்குள்ளே எங்களுக்கு வந்து இந்த கூட்ஸ் வந்து வரதுக்கான ஏற்பாடை வந்து எங்களுக்கு செய்யுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன டேட் போடுறீங்கன்னா, நீங்கள் என்றைக்கு இந்த லெட்டர் எழுதுறீங்களோ அந்த லெட்டர் அந்த டேட்லேருந்து ஒரு 10 days ஆஃப்டர், ஓகேங்களா. ஸோ இந்த லெட்டர் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்து அதுக்கப்புறம் அவங்க அனுப்பணும். ஸோ அதுக்கு 10 days கழித்து அந்த டேட்டை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அந்த 10 days எங்களுக்கு வர்ற மாதிரி சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குருப்பியா தயவு செய்து ரயில்வே ரசீது, அந்த ட்ரெயின் ரிசிப்ட், ட்ரெயினில் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் வந்து வாங்குவாங்க இல்லைங்களா ட்ரெயினில். ஸோ அந்த சார்ஜஸ் அந்த ட்ரெயின் ரிசிப்டை வந்து பாரதிய ஸ்டேட் பேங்கின் நயி தில்லி டு ஷாக்கா கே துவாரா. ஸோ அந்த ரிசிப்டை வந்து ஸ்டேட் பேங்க், நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்கோட பிரான்ச்சில், ஷாக்கானா பிரான்ச்னு அர்த்தம். ஸோ ஸ்டேட் பேங்கோடைய பிரான்ச் வந்து நியூ டெல்லியில் இருக்குது, அந்த பிரான்ச் மூலமாக பிஜ்வானிக்கு வியவஸ்தா கரு, அந்த பேங்க் மூலமாக எங்களுக்கு ரிசிப்டை வந்து அனுப்புறதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கான அமௌண்ட்டான வந்து நாங்கள் ஸ்டேட் பேங்க் மூலமாக அனுப்புகிறோம், நீங்கள் ரிசிப்டை வந்து பேங்க் மூலமாக அனுப்புனீங்கன்னா நான் அங்கே அது மூலமாகவே வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து பணத்தை பே பண்ணுறோம் அப்படின்ற மீனிங், ஓகேங்களா. ஸோ வந்து என்ன விஷயம் சொல்லியாச்சும், இப்போ அந்த புக்ஸோட நேம் என்னென்ன புக்ஸ் வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா டேப்லர் கோலம் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா கிரமாங்க, அதாவது நம்பர்ஸ், ரூல் நம்பர்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது போடுறோம். நெக்ஸ்ட் புஸ்தக்கானா என்னென்ன புக்ஸ் வேணும் அப்படின்றது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேக்கர் சம்பாதக்கானா, அதாவது ரைட்டர்ஸ் நேம். ஒவ்வொரு புக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வேறு வேறு ரைட்டர்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ரைட்டரோட புக்கு தான் வேணும் அப்படின்றத நமக்கு வந்து மென்ஷன் பண்ணணும், அதுக்காக அந்த ஒரு காலம். இன்னொரு காலம் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்தியா, பிரத்தியானா நம்பர் ஆஃப் காப்பீஸ், எத்தனை காப்பீஸ் வேணும், அந்த புக் வந்து எவ்வளோ காப்பீஸ் வேணும் அப்படின்றது. ஸோ இங்கே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6 books வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 6 books எந்தெந்த ஆத்தர்து வேணும் அப்படின்றதும் எத்தனை காப்பீஸ் வேணும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் 6 books தான் மென்ஷன் பண்ணணும்னு இல்லை, ஒரு 5 books ஒரு 4 books கூட வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க போதும். ஸோ என்ன புக் நேம் எழுதுறீங்களோ அதை கரெக்டாக அதோடய ஆத்தர் பேர் வந்து பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து உங்களோட விருப்பம் தான், ஓகேங்களா, எவ்வளோ வேணால் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது முடித்ததுக்கப்புறமா கீழே வந்து கன்க்ளூட் பண்ணுறோம் ஃபைனலாக. உப்பர்யுக்த புஸ்தகி மேலே கொடுத்துருக்கக்கூடிய புக்ஸ், கிவன் புக்ஸ், யதாசீக்கிர பேஜ்னேக்கி கிருபா கரே, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சென்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். தாக்கி ஏன்னா ஹம் 15 September 2015 நாங்கள் வந்து 15 September கிராகக்கு ஏ புஸ்தகே தேசக்கே, கஸ்டமர்ஸ்க்கு இந்த புக்ஸை நாங்கள் கொடுத்தாகணும். கிராகக்னா கஸ்டமர்ஸ் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ 10th எங்கள் 10th September எங்களுக்கு அனுப்புங்க, ஏன்னா நாங்கள் 15 September நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது சென்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து டேட்டை போடும்போது கரெக்டாக போடுங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்றைக்கு டேட் போடுறீங்க அதுலேருந்து 10 days கழித்து அவங்க வந்து நமக்கு அனுப்பணும், அதுலேருந்து ஒரு 5 days நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ லாஸ்ட் நேம் ஆஷா ஹே கி ஆப்கா சஹயோக் அவசியம் மிலேகா. ஸோ அதாவது என்னென்னா நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபேவரபுளாக வந்து இருப்பீங்க செய்வீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சொன்ன மாதிரி சீக்கிரமாகவே புக்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிடுவாங்க அனுப்பிடுவாங்க அப்படின்னு நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் லைனில் சதன்யவாத், தேங்க்யூ, சதன்யவாத்னா தேங்க்யூன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த லைனில் பௌத்தியம், நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா யுவர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் இல்லைங்களா இங்கிலீஷில். ஸோ அதுக்கு தான் பௌத்திய அப்படின்னு கொடுத்துட்டு அது கீழே ஹ அப்படின்னு டாட் வச்சுருக்காங்க. அது என்னென்னா ஹஸ்தாட்சர், அதாவது சிக்னேச்சர், அந்த இடத்துல சிக்னேச்சர் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து எக்ஸ் மார்க் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ் மார்க் போட்டாலே வந்து போதும், ஓகேங்களா. ஸோ நீங்கள்
யார் அப்படின்னா கடையோட மேனேஜர். அதுக்கு தான் அது கீழே உங்களோட சிக்னேச்சர் போட்டுட்டு அது கீழே வியவஸ்தாபக் மேனேஜர், வியவஸ்தாபக்னா மேனேஜர். இங்கே எந்த கடையோட மேனேஜர், உங்கள் கடை பேர் வந்து க்வெஸ்சன்லேயே கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, ஹிந்தி புஸ்தக் விக்ரி கேந்திரம் நயி தில்லி, அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ சிக்னேச்சர் போட தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்எக்ஸ் மட்டும் போட்டாலே வந்து போதும் ஓகேங்களா. ஸோ இதோட வந்து லெட்டர் ரைட்டிங் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த லெட்டர் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், புக்ஸ் நேம் மட்டும்தான் வந்து நீங்கள் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும், மற்றது எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு செகண்ட் பேப்பரில் வரும் 15 marks லெட்டர் ரைட்டிங் சரிங்களா. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இது இல்லாமல் வேறு எந்த வீடியோஸ் வேணும், ஹிந்தி விஷாரத் பூர்வாரில் உங்களுக்கு வேறு எந்த லெசனுக்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து வேறு ஒரு லெசனோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.